மாசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு நடந்த கிரிவலத்துல கலந்துகிட்ட பக்தர்கள் காணிக்கையா 1,30,00,000 ரூபாய் செலுத்தியிருக்கிறதா காணிக்கையை எண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அறநிலையத்துறையில இருந்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க வந்த பக்தர்கள் தங்கமும் வெள்ளியும் கிராம் கணக்குல காணிக்கையா செலுத்தியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோவில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு கோவில், புகழ்மிக்க ஒரு கோவில். இந்த கோவிலுக்கு எக்கச்சக்கமான ஊர்கள் இருந்து பக்தர்கள் தினந்தோறும் வந்த வண்ணமா இருப்பாங்க. அதுலயும் இந்த மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட்டம் அதிகமாவே இருக்கும். அதுலயும் கிரிவலம் போறதுக்காக எக்கச்சக்கமான ஊர்கள் இருந்து பக்தர்கள் அதிகப்படியா வருவாங்க. அப்படி வரக்கூடிய பக்தர்கள் அன்னைக்கு காணிக்கைய செலுத்துவாங்க. அந்த வகையில கடந்த புரட்டாசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் நடந்துச்சு. அந்த கிரிவலத்துல எக்கச்சக்கமான பக்தர்கள் கலந்துகிட்டாங்க. கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டருக்கு கிரிவலம் நடந்த பக்தர்கள் காணிக்கையும் செலுத்திருக்காங்க. அப்படி செலுத்தப்பட்ட காணிக்கை எண்ணும் பணி நடந்திருக்கு. அப்படி எண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் கிட்டத்தட்ட 1,30,00,000 ரூபாய் ரொக்க பணத்தை பக்தர்கள் காணிக்கையா செலுத்திருக்கிறதா அறநிலையத்துறை அறிவிச்சிருக்காங்க. இது போக 129 கிராம் தங்கமும் 2,374 கிராம் வெள்ளியும் காணிக்கையா செலுத்தப்பட்டிருக்கிறதா அறநிலையத்துறையிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்படி காணிக்கையை எண்ணும் பணி அங்க இருக்கக்கூடிய திருக்கல்யாண மண்டபத்தில் நடந்தது. அறநிலையத்துறை இணை ஆணையர் அசோக் குமார் தலைமையில 120 பேர் காணிக்கையை எண்ணும் பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. ஒரு எருமை மாட்டோட விலை என்னவா இருக்கும்? 10,000, 20,000, ஏன் 50,000 ரூபாய் கூட இருக்கட்டுமே. ஆனா ஹைதராபாத்ல இருக்க ஒரு எருமை மாட்டோட விலை 35 கோடி ரூபாய்ன்னு சொல்றாங்க, நம்ப முடியலவா? சோ இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு, ஏன் இவ்வளவு எக்ஸ்பென்சிவ் அப்படின்றத இதோ இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்ல வருஷம் சதர் விழா அப்படின்ற ஒரு விழாவை நடத்துறது வழக்கம். இதுல விலை உயர்ந்த எருமைகள்லாம் பங்கேற்கும். இந்த விழா இந்த வருஷமும் சிறப்பான முறையில நடத்தி இருக்காங்க. இதுக்கான ஏற்பாடுகள் கூட பிரம்மாண்டமான முறையில நடத்தப்பட்டிருக்கு. ஹைதராபாத்தை சேர்ந்த மது யாதவ் அப்படின்றவரோட தலைமையில நகராட்சி மைதானத்துலதான் இதுக்கான ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இந்த சதர் விழாவில பங்கேற்கிறதுக்காகவே மது யாதவ் எருமை மாடுகளை வாங்கி அவரோட பால் பண்ணையில வளர்த்துட்டு வராரு. இந்த கொண்டாட்டத்துக்கான முக்கிய கவனமா இருந்ததே அங்க இருந்த கருடன் அப்படிங்கிற ஒரு எருமை மாடுதாங்க. 20 நாளைக்கு முன்னாடிதான் ஹைமத் ஆலம் கான் அப்படின்றவர் கிட்ட இருந்து 35 கோடி ரூபாய் கொடுத்து இந்த கருடன் எருமையை வாங்கினதாகவும் இப்போ ஹைதராபாத்துக்கு கொண்டு வந்திருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. எல்லாம் சரி, இந்த கருடன் ஏன் இவ்வளவு எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு பார்த்தோம்னா எருமைகளோட விந்தணுவோட தரத்துக்கு ஏற்ப அதோட விலையை நிர்ணயம் செய்யறாங்க. அதே மாதிரிதான் கருடன் எருமையோட விந்தணுவோட ஒரே ஒரு துளி மட்டும் 1,200 ல இருந்து 1,500 வரைக்கும் விற்பனை செய்யப்படுவதா சொல்றாங்க.